மக்களுக்கு டக்கர் கொடுக்கிறதுக்காக ஒரு புது ஆப் புது அப்ளிகேஷன் வந்துட்டு என்டர் ஆயிருக்கு. அதுதான் த்ரெட்ஸ் ஆப். விசேஷம் என்னன்னா, இந்த ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ண 2 மணி நேரத்துக்குள்ளேயே 2 மில்லியனுக்கு அதிக பேர் வந்துட்டு இதுக்கு சைன் அப் பண்ணிருக்காங்க. இந்த ஆப் டெலீட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண வேண்டியதா வரும். ட்விட்டருக்கு பார்த்தீங்கன்னா 100 crore யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சாதிப்போம்னு சொல்லிட்டு மார்க் ஜுக்கர்பர்க் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் காவே சுவர்ணா. ட்விட்டருக்கு டக்கர் கொடுக்கறதுக்காக சோஷியல் மீடியா மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு புது ஆப் புது அப்ளிகேஷன் வந்துட்டு என்டர் ஆயிருக்கு. அதுதான் த்ரெட்ஸ் ஆப். மெட்டா சிஇஓ மார்க் ஜுக்கர்பர்க் அவர்கள் வந்துட்டு இந்த புது அப்ளிகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் மோர் தென் 100 countriesல இந்த ஆப் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ்ல ஃப்ரீயாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விசேஷம் என்னன்னா, இந்த ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ண 2 மணி நேரத்துக்குள்ளேயே 2 மில்லியனுக்கு அதிக பேர் வந்துட்டு இதுக்கு சைன் அப் பண்ணிருக்காங்க. டெக்ஸ்ட் அப்டேட் பண்றதுக்காக யூஸ் ஆகும் என்கிற ஒரு இன்டென்ஷனால இன்ஸ்டாகிராம் டீம் வந்துட்டு இந்த புது ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு. த்ரெட்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வேணும். த்ரெட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால இருக்கிற உங்க பயோ இல்லைன்னா அங்கே இருக்கிற உங்க ஃபாலோவர்ஸா இம்போர்ட் பண்ணணுமான அது கேட்கும். இதுக்கு நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா உங்களோட இன்ஸ்டால இருக்கிற பயோ வந்துட்டு த்ரெட்ஸ் ப்ரொஃபைலுக்குள்ள வரும். உங்களோட இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த த்ரெட்ஸ் ஆப்க்கு ஜாயின் பண்ணிருப்பாங்களோ அவங்கள நீங்க இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். த்ரெட்ஸ் ஆப்ல வந்துட்டு எல்லா யூசர்ஸ் 5 minutes வீடியோ போடலாம். அது மட்டும் இல்லாம மேக்சிமம் 500 words யூஸ் பண்ணிட்டு நீங்க அங்க ஏதாவது எழுதிட்டு போஸ்ட் பண்ணலாம். ஆனா ட்விட்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க வேர்ட்ஸ்க்கு லிமிடேஷன்ஸ் இருக்கும். அங்க 280 words மட்டும் எழுதிக்க முடியும். இன்ஸ்டாகிராம்ல ஆபீஷியல் அக்கவுண்ட்க்கு ப்ளூ டிக் இருக்கிற மாதிரி இந்த த்ரெட்ஸ் ஆப்புக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா அந்த ப்ளூ டிக் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காவே அந்த ப்ளூ டிக்ஸ் இங்கே வந்துடும். இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ டிக் வேணும்னா மாசத்துக்கு 699 rupees பே பண்ணிட்டு அந்த ப்ளூ டிக் நாங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல கூட பே பண்ணிட்டு நீங்க ப்ளூ டிக் வாங்கலாம். நீங்க ஒரு தடவை இந்த த்ரெட்ஸ்க்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்பை டிலீட் பண்ணவே முடியாது. ஒருவேளை எனக்கு பிடிக்கல இந்த ஆப் டிலீட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டிலீட் பண்ண வேண்டியதா வரும். ஆனாலும் எனக்கு இந்த த்ரெட்ஸ் ஆப் யூஸ் பண்றதுக்கு பிடிக்கலன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்பை நீங்க இன்ஆக்டிவ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். ஆனா பெர்மனெண்டா இந்த ஆப் டிலீட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டவே டிலீட் பண்ண வேண்டியதா இருக்கும். த்ரெட்ஸுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் கிடைக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்ஸ் லிங்க் அங்கேயே கிடைக்கும். ஸோ இதனால அட்வான்டேஜ் இருக்குதுன்னு மக்கள் சொல்றாங்க. மெயின்லி ட்விட்டர் வந்துட்டு நியூஸ் இல்லைன்னா இன்ஃபர்மேஷனுக்காக இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லிக்கலாம். இன்ஸ்டாகிராம் வந்துட்டு வீடியோஸ்க்கு மெயின்லி அது ஃபோக்கஸ் பண்ணிடும். ஸோ அதனால இந்த 2 சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டு த்ரெட்ஸ் சப்ஸ்டியூட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ட்விட்டர் நியூஸ் ஓரியன்டெட் இருக்கிறதுனால த்ரெட்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக அதை ரிப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிற 1/4 யூசர்ஸ் இந்த த்ரெட்ஸ் ஆப்புக்கு வந்தாங்கன்னா ட்விட்டருக்கு வந்துட்டு டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு மேட்டா சொல்லுது. ட்விட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1 billion அப்படின்னா 100 crore யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சாதிப்போம்னு சொல்லிட்டு மார்க் ஜுக்கர்பர்க் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் த்ரெட்ஸ் ஆப் யூஸ் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க ரெட்நூல் சேனலை சோஷியல் மீடியாலே ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.